நம்ம போட்டு பார்த்தலாமா? பின்னாடி ஏஜி கிளாஸ் உடையும் தான் நினைக்கிறேன். ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் ஒருவேளை இருக்குமோ? செல்ஃபி கேமரால நம்மள பொக்கே எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு. தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். iQOO Z7 Pro இந்தியாவில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்த விவோ V27 இல்லை சைனாவில் லான்ச் ஆன S17e கிட்டத்தட்ட அதே தாங்க. மற்றபடி ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. பட் 25,000 பட்ஜெட்டுக்குள்ளே இது உண்மையிலே எப்படி இருக்கு? ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அன்பாக்சிங் எல்லாம் வேணாங்க. இந்த ஒரு வாரத்தில் நாங்கள் யூஸ் பண்ணும்போது எங்களுடைய யூசேஜில் எப்படி இருக்குன்றதை மட்டும் குறிப்பாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் ஒரு டியூல் டோன் ஃபினிஷிங்கில் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பின்பக்கமாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேடும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ஒரு டெக்ஸ்சர் ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. கையில் ஃபீல் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்லைட்டான அந்த மேட் ஃபினிஷிங்கோடு அந்த டெக்ஸ்சர் இருக்கிறதுனால ஃபெல்ட் டிஃப்ரெண்ட். அண்ட் இந்த ஓவரால் லைட்டிங் இது வந்து கேமரா செக்மெண்ட்ல யூஸ் ஆகும். அது என்னன்றது சொல்றேன். ஃப்ரேமை பொறுத்தவரைக்கும் வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேக்கு நமக்கு வந்து ஸ்காட் சென்சேஷன் அப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே போட்டு பார்த்தலாமா? முன்னாடி ஒன்றும் ஆகலை. அண்ட் பின்னாடி ஏஜி கிளாஸ் உடையும் தான் நினைக்கிறேன். உடையில சரி ஓகே. ஃபோனை கையில் எடுக்கும்போது வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே வந்து கிடையாது. என்ன கேட்டால் ஒரு 165-170 கிராம் வரும்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 175 இருக்கா? ஓ ஓகே ஃபைன். பட் அந்த அளவுக்கு ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. என்னான் ஃபீல் ரொம்பவே நல்லா இருக்குது. அதற்கான காரணம் உங்களுக்கு பின்பக்கத்துலேருந்தும் முன்பக்கத்துலேருந்தும் அந்த கர்வ் வர்றதுனால ரெண்டு சைடுமே கர்வ் இருக்கிறதுனால ஒரு ஸ்லிம்மான ஒரு ப்ரொஃபைல் கையில் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருக்குங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். இதுக்கு எங்கடா கை வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியில். ஏன்னா 4600mAh-க்கான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 5000 மேலே இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். பட் லாட் ஆஃப் காம்ப்ரமைசஸ் ஹேஸ் டு பி டன். அண்ட் இதோடைய பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் 5G-லையோ இல்லை கேமிங் அதிகமாக விளையாடி மோர் தென் 1 hour-க்கெல்லாம் புஷ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம்லேயே சார்ஜ் போடுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து வரும். இல்லை நீங்கள் நார்மல் யூசேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை, ஈவினிங் வரைக்கும் வந்து தாங்குது. 66W-க்கான ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே தராங்க. இந்த பட்ஜெட்ல நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகேஷாக இருக்குங்க. ஒரு 55 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். கிளாரிட்டி ஓகே, பேஸ் கொஞ்சம் கம்மி, லவுட்னஸ் அந்த அளவுக்கு இருக்காது, அவ்வளோதான். அண்ட் உங்களுக்கு டியூல் சிம் போடுற ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான ஸ்லாட் எந்த இதுவுமே வந்து கிடையாது. 3.5mm ஜாக்கும் கிடையாது. IP52-க்கான ரேட்டிங் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. எதுக்கு? ஹாப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்குது. இப்போ முக்கியமாக டிஸ்பிளேவை பார்த்துடலாம். அதுதான் இதோடைய மிகப்பெரிய ஸ்டாண்ட் அவுட். ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே பார்க்கறதுக்கும் நல்ல பிரைட்டாகவும் இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் வந்துருக்கு. உங்களுக்கு ஒரு 120Hz-க்கான அமலர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. HDR10-க்கான சப்போர்ட்டும் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ்லையுமே வந்து நல்ல சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு கலர்ஸே நல்லா இருக்குது. 10-bit-க்கான பேனல் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த கர்வ்டு டிஸ்பிளேவும் யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு ஃபீலும் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ மல்டிமீடியா கன்சம்ஷனுக்கு டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி மட்டும் ஓகேவாக இருக்குது. அண்ட் அமலர் டிஸ்பிளேவாக இருந்தாலுமே நிறைய பேர் இந்த செக்மெண்ட்டில் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தரமாட்டாங்க. இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ். ஸோ ஜென்ரலாகவே iQOO பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டட் ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த செக்மெண்ட்டில் 7200 குறைச்சலாக வந்து கிடையாதுங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 700,000 ஸ்கோர் வந்துருக்கு. அண்ட் நாங்கள் வந்து அன்டூ மட்டும் கிடையாது, உங்களுக்கு CPU த்ராட்லிங் டெஸ்ட்டும் ரன் பண்ணி பார்த்தோம். நல்ல ஸ்கோர் வந்துருக்கு. 3D எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி நல்லாவே இருக்குது. ஹீட்டிங் வரவே இல்லை, நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஸ்லிம்மாக எப்படி மேனேஜ் பண்ணாங்கன்னு தெரியல. நான் கண்டிப்பாக ஹீட் இருக்குன்னு நினச்சேன். 1-3 தடவை இந்த டெஸ்ட் வந்து ரன் பண்ணி பார்த்தேன். பட் ஸ்டில் ஹீட்டிங் ஆகலைங்க. லைட்டாக வார்ம்னஸ் மட்டும் இருக்குது, பட் தட்ஸ் மேனேஜபிள். அண்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப அதிகமாக iQOO எப்பவுமே தர்ற அளவுக்கு அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க. ஒரு 85%, அது 100% இருக்க வேண்டியது 85% இருக்குது. பட் நீங்கள் இந்த பட்ஜெட்டில் நார்மலான ஒரு கேமிங் விளையாடுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ, நீங்கள் BGMI-ஆக இருக்கட்டும், கால் ஆஃப் டியூட்டியாக இருக்கட்டும், ஸோ எந்த கேமாக இருந்தாலும் கொஞ்சம் மாட்ரேட்டுக்கு மேலே நீங்கள் வந்து ஈஸியாக விளையாட முடியும். அவுட் ஆஃப் பாக்ஸ் நமக்கு ஆண்ட்ராய்ட் 13 இருக்குது. அதற்கு மேலே ஃபன் டச் ஓஎஸ் இருக்குது. 2 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் தரதா சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபன் டச் ஓஎஸ் வழக்கம் போல தாங்க. ப்ளோட்வேர்ஸ் நீங்கள் செட்டப் பண்ணும் போதே ஒரு சிலதெல்லாம் அன்டிக் பண்ணிங்கன்னா பாதி எஸ்கேப் ஆகிடுவீங்க. அப்படி எஸ்கேப் ஆகி உள்ளே வந்தாலுமே ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ், நிறைய விதமான விஷயங்கள் அதெல்லாம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் அந்த வி ஸ்டோரில் போயிட்டு செட்டிங்ஸில் அதை ஆஃப் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனே ஒரு சில விஷயங்கள் கசகசன் வரும். அதை ஆஃப் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஃப்ரீ ஆகிடலாம். தேவையில்லாத ஆப்ஸையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சமும் ஃப்ரீ ஆகலாம். என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட், அதாவது வந்து நார்மலாக iQOO கிட்டேருந்து நம்ம ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், ஒரு பவர் ஹவுஸான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் எதிர்பார்ப்போம் இல்லையா. இவங்க ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை இருக்குமோ? சரி, இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் 64 மெகாபிக்சலுக்கான சாம்சங் சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஆரா லைட்டிங் இருக்குது. இந்த கேமராவை பற்றியே கேட்குறீங்க? இது
கேமரா மாதிரிங்க, ரெண்டுமே ஆப்ஸ் இருக்கு, அவ்வளோதான். வைட் ஆங்கிள், அல்ட்ரா எதுவுமே இல்லை, சும்மா இருக்கு, ஓகே அவ்வளோதான். சரி, அந்த கேமரா குவாலிட்டியாச்சும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, டே டைமில் நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருக்குது. பட் நான் ஐக்கோ கிட்ட இருந்து எதிர்பார்க்கல, நல்லா இருக்குது. மேபி அவங்க அண்ணனுடைய அந்த கேமரா சயின்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இமேஜ் குவாலிட்டியெல்லாம் பரவாயில்ல. அஃப்கோர்ஸ் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் ஓவர் பூஸ்ட் ஆகுது. பட் பின்பக்க கேமரா நார்மலாக நம்ம ஐக்யூ கேமராவை பார்க்கறத விட இதில் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க. நீங்கள் போர்ட்ரேட் ஷாட் எடுக்கும் போது கூட இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ ரியர் ஃபேஸிங் கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் லோ லைட்டில் நீங்கள் நார்மலாக ரியர் ஃபேஸிங்கில் இருக்கிற அளவுக்கு கிடையாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் வந்து தெரியுது. இது ஒரு நார்மல் கேமரா, இந்த பட்ஜெட்டில் நம்ம ஓகே ஈஷான ஒரு கேமரா அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த மாதிரி மட்டும்தான் இருக்குது, ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. அண்ட் வீடியோ குவாலிட்டி நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ நம்ம ரியல் மியூசிக் கேமராவில் 4K 30 FPS எடுத்துட்டு இருக்கோம், EAS ஆன் பண்ணாமல். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்டெபிலிட்டி இல்லாமல் நார்மலாக வாக் பண்ண சொல்லுங்க. வாக் பண்ணும்போது எப்படி இருக்குது அண்ட் ஸ்டாப். இப்போ ஸ்டெபிலைசேஷன் ஆன் பண்ணியிருக்கோம், இப்போ கிளாரிட்டி எப்படி இருக்கு வந்து பாருங்கள். அதே மாதிரி வாக் பண்ண சொல்கிறேன், உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்கா, அதாவது ஸ்டெபிலிட்டியும் நல்லா இருக்கான்னு பாருங்கள், ஆடியோ வீடியோவும் நல்லா இருக்கான்றது வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் இதில் சப்போஸ் ரியர் கேமரா அதிகமாக யூஸ் பண்ணி பிளாகோ வீடியோலாம் எடுக்கிறீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். ரியர் ஃபேஸிங் கேமராவில் உங்களால் போர்ட்ரேட்லேயும் வீடியோ வந்து எடுக்க முடியுது. பட் 1080p 24 FPS தான் வருது. பட் பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கலர் காம்பினேஷன் எல்லோ, ஒயிட், ரெட், இதெல்லாம் எப்படி இருக்குது. அண்ட் பிளரிங்லாம் நல்லாயிருக்கா. இப்போ ஜஸ்ட் அப்படி வாக் பண்ணும்போதும் எப்படி இருக்குன்றது வந்து பாருங்கள். இப்பயுமே அந்த பொக்கே இதெல்லாம் நல்லா தெரியுதா? ஆக்சுவலி மழை வர்ற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். பட் மற்றபடி நீங்கள் அந்த பொக்கே எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். செல்ஃபியில் 1080p தான் வந்து வீடியோ எடுத்துருக்கோம். ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். பை டிஃபால்ட் வாக் பண்ணால் ஸ்டெபிலிட்டியெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். எப்படி ஆன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத நான் தனியாக காமிக்கிறேன். ப்ளஸ் வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட்டை வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் பேசினதுக்கும் இப்போ பேசுறதுக்கும் உங்களுக்கு வாய்ஸில் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து பாருங்கள். ப்ளஸ் சப்போஸ் வந்து வாய்ஸில் இந்த ஜூம் ஆப்ஷன்லாம் கொடுக்கும் போது, ஓகே ஆன் ஸ்க்ரீன்லேயே நம்மளால் ஜூம் இதெல்லாம் வந்து பண்ண முடியுது. அப்போ ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வாய்ஸ் டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் பக்கத்தில் வரும்போது இருக்கா, தூரமாக போகும்போது கம்மியாகுதுன்றதை சொல்லுங்கள். செல்ஃபிலையுமே ஸ்டெடி ஃபேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்டெபிலிட்டி தான். ஸோ நார்மலாக நான் வாக் பண்ணுறேன், இப்போ ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் உங்களுக்கு இப்போவே தெரியும், கொஞ்சம் க்ராப் ஆகி உங்களுக்கு கொஞ்சம் ஜூமின்லாம் வந்து தெரியுது அந்த ஸ்டெபிலிட்டிக்காக. பட் ஆடியோ வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணியிருந்தேன், இப்போ எப்படி இருக்குது, டிஃப்ரென்ஸ் தெரியுதா? செல்ஃபி கேமராவில் நம்மளால் இந்த மாதிரி போர்ட்ரேட்லேயும் வீடியோ எடுக்க முடியும். ஆனால் இந்த பட்ஜெட்டில் இது ஒரு நல்ல அடிஷன் மாதிரி தெரியுது. எனக்கு பார்க்கும் போதே இந்த எடிட்டேஷன்லாம் நல்லா பண்ணி நல்ல பேக்ரவுண்ட்லாம் கொஞ்சம் நல்லா சாலிடாக பிளரான மாதிரி தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்குது? ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ப்ளஸ் இங்கே இருக்குது, மைனஸ் இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ளஸ் எல்லாம் செட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோனை தாராளமாக வந்து கன்சிடர் பண்ணலாம். எனக்கு கேட்டால் இந்த 25 ரூபாய் பட்ஜெட்டில் கண்டிப்பாக டாப் 3 பொசிஷனில் இந்த ஃபோன் நீங்கள் வச்சு உங்களுக்கு தேவையான மொபைல் இதுவா அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கலாம். மற்றபடி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த ஃபோனை ப்ரிஃபர் பண்ணுவீங்களா?